செம சூப்பரான ஒரு ரவுண்டு. என்னென்னா வந்து உங்கள் காதல் மனைவியை கல்யாணம் பண்ணிக்க போகிற மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவியை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கற்பனையில் ஒரு ஓவியமாக தீட்டி வச்சுருப்பீங்க. அந்த ஓவியத்தை கணவன் அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், வரைஞ்சி காட்ட போகிறாங்க. ஜாக் வந்து ரோஸை அப்படி அப்படி படம் வரைஞ்சி எப்படி உஷார் பண்ணிவிடும் அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் உங்கள் மனைவி வந்து மறுபடியும் அழகான படம் வரைஞ்சி உங்களோட காதலை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க. யார் நல்லா படம் வரைகிறாங்களோ அவங்களுக்கு முத்தங்களும் ஹக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. யார் நல்லா படம் வரையிலையோ, இல்லை அது நீங்கள் முடிவு பண்ணுங்க, யார் நல்லா படம் வரையிலையோ அவங்களுக்கு நம்மளுடைய பாட்டில்களும் கட்டைகளும் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ரவுண்டோட பேர் வந்து காதல் ஓவியம். அது கண்ணு மாதிரி, அது பண்ணு மாதிரி, அது ஜின்னு மாதிரி போதே ஏத்துதுடா. அது குல்பி மாதிரி, அது பர்ஃபி மாதிரி, இவ வேற மாதிரி என்ன கொண்டாடா. மசக்கிய மசக்கிய உலக அழகு எல்லாம் ஒரு திணி வச்சிருக்கீங்க, குருமா போல் கொதிக்க நீ விட்டு புட்டியேண்டி. ஒட்டு மொத்த உலக அழகு எல்லாம் ஒரு திணி வச்சிருக்கீங்க, குருமா போல் கொதிக்க நீ விட்டு புட்டிய. காதல் ஓவியத்தை பார்க்க போறீங்க. வாமா, இப்போ நாங்க பக்கத்துல முகத்தோட முகமா ஒட்டி வைப்போம். அது சேத்தவா அப்படின்றது நீங்க பாத்துங்க. வாங்க சேத்தா, வாங்க. தேங்க்ஸ் சொல்றாங்க. எதை வேணாலும் பண்ணி தரலாம். எமோஷனல் ஆயிட்டாங்க சேத்தா. கம் ப்ளீஸ். ஒரு அளவுக்கு தான் வந்திருக்கீங்க இவர. அதான் சேத்தா தீபிகா படி சேத்தா. இதான் ஏ குட் ட்ரை யார். ஏ வெரி குட். இது என்ன இது? என்ன என்னீங்க அழுதுருவாத என்ன முடியா இல்ல என்ன curly hair cute lips sorry mom
இது கியூட் லுக் எடா பொண்ணு வரை சொன்ன ட்ரெஸ் டிசைன் பேங்கிள்ஸ் வாட்ச் அண்ட் போதும் போதும் என்ன பனிஷ்மென்ட் பனிஷ்மென்ட் தரேன் இந்த போட மட்டும் வாங்குங்களே குறா குறா தந்து குறா தந்து வாங்க வாங்க பிரியா வாங்க பிரியா ஏ பிரியா பாத்து இருக்கு ரெண்டு ரெண்டு கட்ட இருக்கு அவுத் வைங்க இல்ல கைட்டி தான் வரேன் திருப்பி கைட்டோட சொல்லணும்னா நீ என்ன ஒழுங்கா வரையாம ஒரு கோழி முட்டை போட்டு கண்ணு வரைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல இவ்வளவு கேவலமா இவ்வளவு கேவலமா எல்லாரும் பாக்குறாங்க அந்த ஒருத்தன் குடுக்கறான் பாரு ஏது அப்படியே மண்டையில உடச்சீங்கன்னா பட் வரையா 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 புருஷன் என்ன கழிஞ்சியோ சிம்பிள் என்னங்க அது டெய்லி வீட்ல பண்றத ஒரு நாள் கூட வந்து ஸ்டேஜ்ல பண்ண வெச்சிட்டு நீங்க என்ன வரைய சொன்னா ஒரு ரவுண்ட் போடு ஸ்மைலி கூட போடு அது அழகா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வரையி வெச்ச உன அவ்வளவுதான் சரி யாரும் ஏய் சரி ஏய் யாரும் வேலை கேட்டா குடுத்துறாத சரி யாரும் வாங்க மாட்டாங்க யாரு யாரா அவங்க நம்ம பொண்டாட்டியா ஒரு நிமிஷம் சரி அவெல்லாம் வயசாளி தங்கச்சி வரைஞ்சி வச்சிருப்பான் பார் போய் சரி ஓகே அஜய் நீங்க தான் வரீங்க ஓகே இப்போ நீங்க ரிவீல் பண்ண போறீங்க ஐயோ ரைட் காட்டுங்க ஆனந்தியோட காதல் ஓவியத்தை காட்டுங்க ஓ மை காட் வாங்க நான் சொன்னல்ல அந்த முடி தான் பிரச்சனை அது மட்டும் சிங்கிள் கலர் ஆஞ்சினா அது இல்ல பிரச்சனை சூப்பரா வாச்சிருப்பாப்ல சூப்பரா பண்ணிருக்கான் பாருங்க ஆனந்தி ஆனந்தி அது என்ன தலைய கலர் குடி கக்கூஸ் போன மாதிரி குட்டி ஒட்டி வச்சிருக்காங்கள பொண்டாட்டி எப்பவுமே அம்மன் மாதிரி தெரியும் இப்போ அந்த காதல் ஓவியத்தையும் ஆனந்தியும் கூட வச்சு வர்ணிச்சா என்ன எப்படி வரைஞ்சீங்க ஆக்சுவலி முடி மட்டும் தான் மாதிரியே இல்லையா நல்லா இருக்கு ஆமா நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட்னிங் பண்ணீங்க செமி ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருக்காங்க அதான் அதான் பிரச்சனை அதாவது நான் ஸ்கெட்ச் சம் டைம் டைம் இல்லாதனால ரெண்டு கையில வரையிட்டேனா சரி யார் இது என்ன தெரியுமா அது தெரியுது நெத்தில ஸ்ட்ரீட் லைட் தெரியுது அது என்னது அது என்னது அவங்க இதயத்துல நானும் என் பையனும் இருக்கோம் ஓ மை காட் வா வா பாருங்க அவர் நல்லாவே வரையாலும் வரையாட்டும் கண்டிப்பா அடிக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு அடி கூட கிடையாதா ஃபினிஷிங் டச் பாருங்க ஆர்டிஸ்டோட நேம் என்னன்னு பாருங்க காதல் ஓவியத்துக்குள்ள எட்டு வருட காதல் இருக்கு அப்புறம் கனவு வாழ்க்கை இருக்கு அப்புறம் அவர் வந்து தம் மனைவியை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு அந்த உருவத்தை எந்த அளவுக்கு உள்ள வாங்கியிருக்காரு அது எல்லாமே இந்த ஓவியத்துக்குள்ள இருக்கு ஸோ அந்த ஓவியத்தை நம்ம வைசாலி முகத்து பக்கத்துல வச்சு பார்க்க போறோம் ஓகே ரெடி வைசாலி சிரிச்சா மாதிரி மூத்த வச்சுக்குமா எங்கம்மா சிரி ஏ வைசாலி வைசாலி தங்கச்சியா போயிருக்கான் ஏய் அது வைசாலி அம்மாடா அது வைசாலி பனிஷ்மெண்ட்ல இருந்து தரப்போத்துல நீங்க இல்ல இல்ல வைசாலிக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் அவன் குடுத்துருக்க மாட்டான் இல்ல இல்ல அது பார்த்து கமெண்ட் அடிக்க சரி ஒரு பாட்டில் மட்டும் வச்சிரலாமா சிச்சி பாவம் இவன் இவ்ளோ வரதே பெரிய குத்து விளக்கல வரது குத்து விளக்க வச்சு தான் கான்செப்ட் குத்து விளக்க விட எழுதி இருக்கற சைன் மை வைஃப் மை லைஃப் இல்ல அது பார்த்தா குத்து விளக்க மாதிரி தெரியல ஏதோ மாவு விளக்கு போட்ட மாதிரி இருக்கு மாரி அம்மா போல மை வைஃப் மை லைஃப் வந்து என்னோட நெஞ்சுக்குள்ள இருக்கு எதுக்கு வாடா உன் நெஞ்சு மட்டும் எடுத்து வரைய வேண்டியதானே அவனே அவ்வளவுதான் அவனுக்கு பாவம் அவர் அடிக்க கூட எனக்கு மனசு இல்ல ஏனா அவர் இனிஷியேட் எடுத்தா நல்ல சரி ரைட் இவன் புரியல காதல் ஓவியம் இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங் பச்ச நல்லா இருந்துச்சு ஒருத்தர் வந்து அந்த அவதார் மூஞ்சில வர ஒரு அவதார் மூஞ்சி இன்னொன்று அந்த மூஞ்சி என்ன மூஞ்சி எனக்கு கண்டுபிடிச்சு டைம் ஆகுது கோயில் போயிட்டு குளிச்சு வரும்போது ஒரு மூஞ்சி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது அது டோரா மூஞ்சி அது என்ன மூஞ்சின்னு வரைஞ்ச சத்தியமா கிடையாதா ஓகே சோ காதல் கசக்குது ஐயா ஓகேவா லவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கரும்பு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்ட் இது காதல் கசக்குது ஐயா யாரு வந்து 1 மினிட் குள்ள இந்த ஃபுட் எல்லாம் முடிக்கறாங்க அப்படி சொல்லிட்டு பாப்போம் 1 2 3 ஸ்டார்ட் சாப்பிட வாடா என்ன சாப்பிட வாடா ஓ ஆசை தீர என்ன நீ சாப்பிட வாடா சாப்பிட வாடா என்ன சாப்பிட வாடா ஓ ஆசை தீர என்ன நீ சாப்பிட வாடா சாப்பிட வாடி உன்ன சாப்பிட வாடி ஏ இஷ்டப்படி உன்ன நானு சாப்பிட கட்டா
முடிஞ்சதா? சூப்பர். சோ இந்த ரவுண்ட்ல வந்து வின் பண்ணது யாருன்னு பார்த்தா ஆக்சுவலா வந்து நம்ம ஆனந்தி. ஏனா வந்து முடிச்சவங்க தான் நம்ம கணக்கு எடுத்து. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. பார்ட்டிசிபேஷன் இஸ் ஃபர்ஸ்ட். ஆனா நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட போறோம் இது. சோ ஓகே, வின் பண்ண உங்களுக்கு வந்து கலைஞர் டிவி வழங்கக்கூடிய மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரன்ட் உடைய 2000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். Thank you so much. Thank you. எல்லாரும் ஒன்னா போய் எல்லாருக்குமே தான் சாப்பிடுவோம். ஆமா, நம்ம எல்லாரும். சோ இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுடைய நிறைய விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. பார்த்து நிறைய பேருக்கு பயங்கர ஜாலியா இருந்திருக்கும். இன்னைக்கு எப்படி பேசுறீங்களோ அதே போல விட்டு கொடுக்காம என்னைக்கு இருக்கணும். அதுக்கு கலைஞர் டிவி சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் உங்களை எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்க சொல்லிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.